வணக்கம் யூஸ் நான் உங்கள் அபிமான சூரிய ஐரஸ் பேசுகிற சூரியகிராஃபி சேனல்லேருந்து. இந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து 10 in 8 வந்து டிப்ரெஷனால் பாதிக்கப்பட்டுருக்கிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து நீட் எக்ஸாமுக்கு இறந்தவங்களாக இருக்கட்டும், சூசைடோடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்டே இந்த டிப்ரெஷன் தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு பிடிச்சவங்க இறந்துருக்கலாம், எல்லாக்கிட்டேயும் வந்து எவ்வளோ பெரிய கஷ்டங்களை அனுபவித்து அவங்க வந்து டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்கு வந்து போயிருக்கலாம். இந்த டிப்ரெஷன் ஆரம்பத்துலேயே வந்து வெட்டி எரிஞ்சிடணும். ஸோ அதற்கான 8 symptoms நான் வந்து உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். ஸோ அந்த சிம்டம்ஸை வந்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து உங்கள்கிட்ட இருந்ததுன்னா தயவுசெய்து அதை எடுத்துருங்க. இல்லைக்கிட்டி சூசைட் தாட்ஸ் வந்து கடைசியில் வர ஆரம்பிக்கும், இன்சோம்னியாலாம் வர ஆரம்பிக்கும். அதனால் வந்து நீங்கள் அதுக்கெல்லாம் ரெடி ஆகிடுங்க. ஓகே, நான் வந்து இப்போது 8 symptoms வந்து நான் இப்போ சொல்ல போகிறேன், தாராளமாக கேளுங்க. அதுக்கு முன்னாடி என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணிவிட்டு போங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சிம்டம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து சோர்ந்து போயிடுவீங்க, எல்லாத்துக்குமே சோர்ந்து போயிடுவீங்க. சோர்வுன்னு வந்துட்டிங்கன்னா ஒரு பெரிய வேலை செஞ்சாலும் சரி, ரொம்ப கஷ்டப்பட்டாலும் சரி, உழைப்புன்னு வந்தாலே சோர்வுன்னு ஒன்று இருக்க தான் செய்யும். ஆனால் இது அப்படி இல்லை. காலையில் எந்திரிக்கும் போது ஏன் தான் எந்திரிச்சோன்னு நீங்கள் யோசிச்சிங்கனாலே தட்ஸ் அ ஃபஸ்ட் ஸ்டேஜ். ஓகேவா, நிறைய பேருக்கு இந்த திங்கக்கிழமெல்லாம் எந்திரிச்சு ஸ்கூலுக்கு போனாலோ காலேஜ் போனாலோ வேலைக்கு போனாலோ வந்து இந்த கஷ்டம் வரும். ஆனால் அந்த கஷ்டம் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக சரியாகிடும். ஆனால் டெய்லி இதே மாதிரி வந்துட்டு இருந்ததுன்னா அதை நீங்கள் கவனமாக கவனிக்க வேண்டிய விஷயம். ஓகே, செகண்ட் சிம்டம்ஸ்க்கு வந்து போயிடலாம். செகண்ட் சிம்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களை நீங்களே வந்து அசிங்கப்படுத்துகிற மாதிரி இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கண்ணாடி முன்னாடி நின்றுக்கிட்டு ஐயோ நான் ரொம்ப குண்டாயிட்டேனே, ரொம்ப ஒல்லி ஆயிட்டேனே, கொஞ்சம் கருப்பாயிட்டேனே, வெள்ளையாயிட்டேனே அப்படின்னு சொல்லி நம்மளை நாமளே வந்து தாழ்மைப்படுத்தி பேசுகிறோம், மனசுக்குள்ளே யோசிச்சிட்ருப்போம். அதே சமயத்தில் வந்து வெளியில் போனால் இவன் எப்படியும் நம்மக்கிட்ட பேச மாட்டான், ஐயோ அவங்ககிட்ட பேசினா சண்டை வருவான், நெகட்டிவ் தாட்ஸ்லாம் அதிகமாகவே வர ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் வந்து செகண்ட் சிம்டம்ஸ், நெகட்டிவ் தாட்ஸ்லாம் வந்து நிறைய வந்து உங்கள் மூளையை குவிஞ்சி கிடக்கும். தேர்ட் சிம்டம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா வந்து லேக் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் அண்ட் மெமரி. அதாவது நீங்கள் ஒரு கிளாஸ் கவனிக்கிறீங்க, ஓகே ஸ்கூலில் வந்து நீங்கள் கிளாஸ் கவனிக்கிறீங்க, காலேஜில் கிளாஸ் கவனிக்கிறீங்க, இல்லைக்கிட்டே யாராவது ஒருத்தங்க சொல்கிறாங்க அதை நீங்கள் கேட்டுட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கேட்கும்போது வந்து அது எதுவுமே மண்டையில் பதியாமல் நாளைக்கு அது கேட்கும்போது நீ சொன்னியா அப்படின்னு கேட்பாங்க. மெமரி லாஸும் ஒரு பக்கம் வரும். ஸோ இந்த மாதிரி வந்து மெமரி லாஸ் இதெல்லாம் வந்து காமனாக தான் வரும். நீங்கள் வேறு ரொம்ப இமேஜின் பண்ணுறால் வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா கூட இந்த மாதிரி வரும். ஆனால் எப்போவுமே இந்த ப்ராப்ளம் எனக்கு வருது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா தட்ஸ் த சிம்டம்ஸ். ஓகேவா, ஓகே இப்போ நம்ம வந்து ஃபோர்த் சிம்டம்ஸ் வந்து போயிடலாம். ஃபோர்த் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் ரெண்டாக சொல்லலாம். நான் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து தூக்கமே இல்லாமல் இருக்குது சுத்தமாக, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக தூக்கம் வருது. அதாவது பார்த்தீங்கன்னா அதிகமாக தூங்கியும் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் தூங்கவே இல்லை, எனக்கு தூக்கம் வர்ற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு வந்து அவங்க புலம்புவாங்க. அப்படி புலம்புனாங்கன்னா அது வந்து டிப்ரெஷனுக்கான ஒரு அறிகுறி தான். அண்ட் ஃபிஃப்த் சிம்டம்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா ஏற்றம் குறைவமாக இருக்கும். அதாவது எப்படி சொல்கிறது, வெயிட் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது திடீர்னு வந்து உங்கள் வெயிட் வந்து குறைஞ்சிருக்கும், இல்லை திடீர்னு ஏறி இருக்கும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு நான் என்ன சொன்னேன்னா ஐயோ வெயிட் இறங்கிடுச்சே, வெயிட் ஏறி இருக்கும், தப்பு போட்டுருச்சே அப்படின்னு நான் யோசிப்பாங்கன்னு சொன்னேன்ல, இதில் நிஜமாகவே வெயிட் இறங்கியிருக்கும் ஏறி இருக்கும். புரியுதுங்களா? ஸோ திஸ் இஸ் ஆல்சோ எ பாயிண்ட் ஆஃப் டிப்ரெஷன். அண்ட் வெயிட் லாஸ் வந்து சொல்கிறேன்ல, இதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது, அதுதான் 8th point நான் வந்து சொல்கிறேன். அண்ட் 6th வந்து பார்த்திங்கன்னா வந்து லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். உங்களுக்கு எந்த விஷயத்துலையுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடும், இன்க்ளூடிங் உங்களுக்கு பிடிச்ச விஷயம். சின்ன பசங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து அவங்களுக்கு கேம் விளையாட கூட பிடிக்காமல் போயிடும், ஃபோன் எடுப்பாங்க கேம் விளையாடுன்னு யோசிப்பாங்க, சே இது என்ன ஒரு கேம் அப்படிங்கிற மாதிரி தூக்கி போட்டுருவாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டில் இருப்பாங்க. அதாவது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச என்ன விஷயம் வேணால் எடுத்துக்கோங்க, அது அவங்களுக்கு பிடிக்காமல் போயிடும் அந்த ஸ்டேஜ். இட்ஸ் ஆல்சோ எ பாயிண்ட் ஆஃப் டிப்ரெஷன். அண்ட் 7th வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மூட் ஸ்விங்ஸ். அதாவது பார்த்திங்கன்னா அவங்க இது சிம்பிளாக சொல்லணுன்னா வந்து திடீர்னு கோவப்படுவாங்க, திடீர்னு சிரிப்பாங்க,
திடீர்னு அழுவாங்க. இதை மாதிரி வந்து அவங்க வந்து மூட் மாறிக்கிட்டே இருக்கும். இந்த மூட் ஸ்விங் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாகவே நிறைய பேருக்கு மாறும். இந்த பீரியட்ஸ் இருக்கவங்களுக்கு உடம்புல ஏதாவது வலி இருந்ததுன்னா அதை அனுபவிச்சுட்டு இருக்கவங்களுக்குலாம் வரும். ஆனால் இந்த மூட் ஸ்விங் வர்றவங்க வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், சில டைம் வந்து நல்லா இருந்த மனுஷன் இப்படி இருக்கானே அப்படின்னு யோசிப்பீங்க. ஆனால் இவன் அப்படி இல்லை, கடந்த ஒரு மாதமாக ரெண்டு மாதமாக இப்படி தான் இருக்கானே அப்படின்னு யோசிச்சிங்கன்னா ஈஸ் ஆல்சோ இந்த ஸ்டேட் ஆஃப் டிப்ரெஷன். ஓகேவா? ஓகே, எயித்து வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹெல்த் இஷ்யூஸ் வந்து நிறைய வர ஆரம்பிக்கும். நான் வந்து ஆல்ரெடி சொன்னேன் ஃபிஃப்த்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து வெயிட்டு வந்து மாறும் அப்படின்னு சொன்னல, அது இயர்லி ஸ்டேஜ் தான். இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு பிபி சுகர் வந்து உருவாயிடும். கேட்கறதுக்கே ஷாக்கிங்காக இருக்குல்ல. டிப்ரெஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பாடியே உருக்கிடும், உங்களோட இம்யூனிட்டி சிஸ்டம்மை குறைச்சிரும். ஏன்னா நம்ம பாடி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மூளையை சம்மந்தப்பட்டு தான் வேலை செஞ்சிட்ருக்குது. ஸோ மூளை வந்து உங்களுடைய டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்கு வந்து ஒரு மாதிரி இதுவாக ஆரம்பிச்சிடும், கலங்க ஆரம்பிச்சிடும். ஸோ என்ன ஆகும்னா உடம்புல இருக்கிற ஒவ்வொரு சிஸ்டமும் வந்து செயலலுக்க ஆரம்பிக்கும். ஸோ ஒரு ஸ்டேட்டுக்கு மேலே போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சூசைடல் தாட்ஸ் தான் வரும். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் சூசைட் பண்ணிக்க போயிடுவீங்க. ஸோ அதனால் டிப்ரெஷனை நீங்கள் வந்து சீக்கிரமாகவே வந்து சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிறது இந்த வீடியோவோட வேண்டுகோள். ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நீட் எக்ஸாமில் வந்து சூசைட் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறேன். ஸோ அதுக்காக தான் இந்த டாப்பிக் நான் எடுத்து போட்டேன். அண்ட் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் சேரும் நம்புகிறேன். அதனால் இந்த வீடியோவை எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அண்ட் மறந்துடாதீங்க. ஓகே, சி யூ லேட்டர், பாய்.